யார் இந்த மீரா மித்துன்னா தேவையில்லாத இடத்துல அங்கங்க வாய் வச்சு என்கிட்ட கமல்ஹாசன் சாரை பத்தி நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், டைரக்டர் ராஜேஷ் கடாரம் கொண்டான் அவரை பத்தி கொடுக்குறேன், விக்னேஷ் சிவன் வந்து என்ன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணாரு, வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, சேத்துப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்து என்ன வந்து யாருமே மதிக்கல, யாருமே கூட வச்சுக்க விரும்பலன்றப்ப சின்ன பையன் ஏமாந்து போய் கூட இருந்திருக்கான். அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பண்ணத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அந்த பாய் ஃப்ரெண்டு கௌரவ வேலைக்காரனா கூட இருந்திருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு வேலைகள் ஆகணும்ல, புரியுதா? இந்த ஜாதியை பத்தி அவங்க பேசுறதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எந்த ஹேஷ்டாக்லயும் சர்பேட்டா அவ்வளவு ட்ரெண்டிங்ல இருக்கு, அந்த சர்பேட்டால எதை பேச முடியும்? ஆர்யாவை பத்தி பேச முடியுமா? ஏற்கனவே ஆர்யா விஷயம் பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த பேசணும்னா அடிப்படைய நோண்டணும். நாயக்குழுப்பட்டி நடு வீட்டுல வச்சாலும் திரும்ப வாழாட்டிட்டு அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆங்கிள் தான் இதுவரைக்கும் அவங்க மைண்ட் செட். சரி, எங்களுக்காக நீங்க இப்போ நீங்க வந்துட்டீங்க, இப்போ அப்புறம் கமெண்ட்ல போட்டுருவாங்க நீ ஒரு நாலு ஆதாரத்தை நீ கேட்கல. பல ஆதாரங்கள் இருக்கு பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் நிமிஷா. இன்னைக்கு எப்பயுமே வைரலா இருக்கக்கூடிய ஒரு மாடல், அவங்க யார் அப்படின்னா மீரா மித்துன். ஸோ அவங்கள சுற்றி சர்ச்சை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், அது இல்லை அப்படின்னா தான் கேள்விக்குறி. ஸோ அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள், அவங்கள முதல் முதல்ல வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்த அவங்க நடித்த அவங்க ரோல் பண்ண ஒரு ஒரு ஆல்பத்தோடைய ப்ரொடியூசர் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய ரகசியங்கள், நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நீங்கள் சொல்ல போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். யார் இந்த மீரா மித்துன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேள்வியாகவே இருக்குது. யார் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல. படத்தோட டைட்டில் மாதிரியே ஆரம்பிச்சிட்டிங்க. யார் இந்த மீரா மித்துன்னா தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு தேவையில்லாத இடத்துலலாம் அங்கங்கே வாய் வச்சு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கான்ட்ரவர்சி சீக்கர்னே வச்சுக்கலாம். அவங்க தான் கான்ட்ரவர்சி சீக்கர், இவங்க தான் அந்த கான்ட்ரவர்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மனநலமாகவே அவங்க இப்படி தானா? அதாவது நம்ம கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்தது, என்கிட்ட பிரச்சனையாக தான் வந்தாங்க. நான் என்னோடய நண்பர் ஒருத்தரை பற்றி சப்போர்ட்டாக பேசின வீடியோவால் வந்த பிரச்சனைகள் தான் இது. அதனால் உள்ளே வந்தவங்க என்கிட்ட லைவில் நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி கமல்ஹாசன் சாரை பற்றி நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், டைரக்டர் ராஜேஷ் கடாரம் கொண்டான் அவரை பற்றி கொடுக்குறேன், விக்னேஷ் சிவன் வந்து என்னை வந்து வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, என்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணார், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, சேத்துப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாங்க. பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரூஃபெல்லாம் நான் கொடுக்குறேன்றது தான் அவங்களோட கான்செப்ட். அதுக்காக லைவில் வந்தவங்க சில வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு அவங்க தெரிஞ்சப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே வேண்டாம், இது மாதிரி விஷயத்துக்கு நீ எதுக்கு தலையிடணும், வேண்டான்னு சொன்னாங்க. மீரா மித்துன் என்ற ஒரு பேருக்காக வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஸோ அந்த தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு கருணை அடிப்படையில் சரி ஓகே, சரி ஒரு வாய்ப்பை கொடுப்போம். மெயினாக சாங் பண்ணும்போது வாண்டடாக அந்த சாங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக திணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை வாண்டடாக நான் சென்னை கூப்பிட்டு வந்துட்டேன், சரி அதை நம்ம பயன்படுத்தி. அது அது தற்கொலை பண்ணிக்க வேண்டிய தேவை என்ன, என்ன கதை அது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது? அது அதாவது அவங்க எல்லாருமே தமிழ்நாடு என்ன வாழ விடலை, நான் தமிழ்நாட்டில் தான் தமிழ் பெண், தமிழ் செல்வி, மீரா என்னும் தமிழ் செல்வின்னு படம் எடுக்கிறேன். நான் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அவங்க அம்மா கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அந்த இடமே கோயில் இடம், என்னோடய இடமே கோயில் இடம், அதை ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு அதை விற்று எனக்கு பங்கு கொடுன்னு சொல்லி அதில் நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அவங்க அம்மா வந்து அவங்கள பற்றியே அவதூறாக பேசியிருக்காங்க. கூட உள்ள நபர்கள் யாரை பற்றியும் அவங்க நம்பிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரை பற்றி ரொம்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசிகிட்டே வந்துட்டு அவங்கள திருநங்கை ஒருத்தங்களை பற்றியும் தவறுதலாக பேசிட்டாங்க. ஸோ அவங்களாம் அவங்க கூட அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க, எத்தனை வருஷமாக பழகியிருப்பாங்க, நம்மளையும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம நல்லது பண்ணாலும் அதை கெட்ட கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் இருக்குது, அந்த எண்ணத்தை திருத்திக்கணும். இந்த விஷயங்கள் வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் முடிஞ்சு இவங்க வெளில வந்தாலும் பேசாமல் இருப்பாங்களான்னா பேசுவாங்கன்றது தான் என்னோட இது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்றத இப்போ தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும். வன்னியன் படத்தில் வர மாதிரி கண்டிப்பாக அம்பி கூட ஒரு தம்பி. அந்த தம்பி யாருங்க?
அவங்க தம்பி தான் அது தம்பி தானா இல்லை பாய் ஃப்ரெண்டுன்றாங்க அவங்களே என் பாய் ஃப்ரெண்டுடைய பர்த்டேவை நீங்கள் வந்து கெடுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இவங்க தான் பேசுறது எப்படி இருக்குன்னா அவர் யாரும் தெரியாதவரை கூட வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து எடுத்து எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வீடியோ போடுறவங்க அவங்க என்ன பண்ணாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அவர் இருந்தார் ஷூட்டிங் டைம்ல அவங்க டீசென்ட்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க நடிச்சதுக்கு அப்புறம் தான் இது என்னோட வீடியோவை நீங்க போடல அது இதுன்னு சில கான்ட்ரவர்சி வந்தது உண்மை என்னன்னா அவங்களுக்கு யாருமே மதிக்கல யாருமே கூட வச்சுக்க விரும்பலன்றப்ப சின்ன பையன் ஏமாந்து போய் கூட இருந்திருக்கான் அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பண்ணத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அந்த கௌரவமா சொல்லணும்னு பார்த்தா கௌரவ வேலைக்காரன் அந்த பாய் ஃப்ரெண்டு கௌரவ வேலைக்காரனா கூட இருந்திருக்காரு ஸோ இதுதான் நடந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வேலைகள் ஆகணும்ல எல்லாத்துக்கும் இவங்க போக முடியாது கேட்டால் இவங்க தான் சூப்பர் மாடல் வெளில போனால் செல்ஃபி எடுப்பாங்க நிறைய பேர் ஸோ ரொம்ப கஷ்டம் புரியுதா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க இது மாதிரி பேசுகிறவங்களாம் அப்பப்போ தட்டி வச்சாதான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் வருது ஒரு சிலர் எவனோ பண்ண விஷயத்த கான்ட்ரவர்ஷியை உள்ளே போட்டு போட்டு தான் கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ பைல்வான் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா அவர் பண்ணுற கூத்து பெரும் கூத்து தான் உண்மையை சொல்லணும்னா ஸோ இப்போது சென்னையில் கால் வச்சா காலை விட்டுவேன் கையை விட்டுவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணிட்டு போனாங்க எதுவும் பெருசாக கடன் வாங்கிட்டு போயிட்டாங்களா கடனா எங்கேயும் கொடுக்காம என்ன இருந்திருக்காங்க ஆமாம் அது உண்மைதான் நான் பழகின வரைக்கும் பயங்கர பில்டப்பில் அவங்க பணக்காரங்க மாதிரியே எல்லாம் சூப்பர் மாடல் சொல்லும்போது என்ன நினைப்பீங்க நீங்கள் அதாவது அவங்க அவ்வளோ இருக்கிறதா சூப்பர் மாடல்னா பணம் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் சூப்பர் மாடல் சொல்லும்போது நானும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறையா விஷயங்கள் பண்ணுறேன் ஸோ அங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்மளையும் அந்த மாதிரி விஷயத்தில் ட்ரெஸ்ஸஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும் நிறையா இடத்துல ஏன் எனக்கே ட்ரெஸ்ஸு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும் ஜாக்கெட் கிடைக்கும் போது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்க அதை பயன்படுத்தி பணக்காரன்ற ஒரு பிம்பத்தை காட்டி பேசுகிற விஷயம் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது ஆனால் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ எனி டைம் ட்ரெண்டிங் விஜய் சாரை பற்றி பேசணும்னா எனி டைம் ட்ரெண்டிங் அவங்க சூர்யா சார் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அந்த வாய்ப்பை அவங்க வாய் கொடுத்து இப்படி எல்லா விஷயத்தையும் தப்பாக்கிட்டாங்க நான் கொடுத்த வாய்ப்புக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு ஏதோ ஒரு சீன் நடிச்சுட்டு போனால் அது மேல் வாய்ஸ் பூவையர் இருக்கார் இல்லையா நம்ம கபீஸ் பூவையார் பூவையாரும் ராக் ஸ்டார் கமலேஷ் அவங்க ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க அந்த இந்த சாங்கை என்னால் தான் நான் சூப்பர் மாடல்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி என்கிட்ட அப்படியே திருப்பிட்டாங்க இப்போது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ நீங்களாக இருக்கட்டும் ஜோ மைக்கிளாக இருக்கட்டும் நீங்கள் வந்தாலே எவிடன்ஸ் இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கள இன்னும் சொல்லப்போனால் போலீஸ்காரர்களுக்கு நான் தான் அந்த இடத்தையே சொல்லி கொடுத்தேன் இங்கே தான் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறீங்களே இது இது எப்படி பாசிபிள் இது எதனால நான் ஓப்பனாகவே கேட்குறேன் யார் நீங்க இப்போ யார் மீரான்னு கேட்டு இப்போ யார் நீங்க யார் நீங்கன்ற இல்லை இல்லை ஜோ மைக்கேல் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாமே வந்து ஆதாரத்தோட இது பண்ணுவார் நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு தடவை பேசின வீடியோவே ஆதாரத்தோடு என் நண்பன் வந்து உன்னை சந்திப்பான் அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் நான் சொன்னேன் அந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு இப்போ ஆதாரம் இருக்கு அவங்களுடைய ஆடியோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஏதாவது ஒன்று எங்களுக்காக எல்லா சேனல்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் கொடுக்காத ஆதாரங்கள் இந்தியா கிளிட்ஸ்னால் நம்பி கொடுக்கலான்ற ஒரு விஷயங்கள் என்னென்னா ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க என்னோட டீம் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்றது எனக்கே தெரியாது நான் தான் சிஎஸ்கேக்கு இங்கே கொண்டு வரேன் என்னோட டீமோட காண்டாக்டை வச்சுக்கிட்டு பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த சாங் வந்து அவங்க என் டீம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க 17,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அந்த சாங்கு லிரிக்ஸ் எல்லாமே வந்து மெயில் அமைச்சு அந்த சாங்கு எல்லாமே கம்போசிங் பண்ணி விஷயம் பண்ணி கொடுத்ததே என்னோட டீம்ன்றது எனக்கே தெரியாது ஒரு சர்ப்ரைஸ் அந்த பையன் என்கிட்ட பேசுகிறான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னே என் மேலே கேஸ் கொடுத்துருவேன் சேத்பட் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருவோன்றாங்க காசு கேட்டதுக்கு ஸோ இது மாதிரி ஆச்சு இப்போ பாருங்கள் எங்கே இருக்காங்க இவங்களாம் வாண்டடாக போயிட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்காங்க கேஸ் கொடுத்துருவோன்னு இவங்கள போட்டு மிரட்டியிருக்காங்க காசு கொடுக்கல ஒரு கட்டத்தில் அந்த சேனல்லையே அவங்க தான் ரன் பண்ணியிருக்காங்க எங்கள் டீமில் உள்ள பசங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு தெரியாது ஸோ அவன் பேசினப்ப என்ன சொல்கிறான்னா இந்த இதுக்கு மெயில் அமைச்ச ஆதாரம் இருக்குது அந்த சாங்குக்கு மொத்தத்தில் அவங்க சேனலுக்கு ஒரு $638 வந்திருக்கு மொத்தம் அவங்க ரீசெண்ட்லி ஆரம்பித்து தேவையில்லாத விஷயங்கள் போட்டாலும் ஒரு சாங் உருப்படியாக ஒன்று போட்டாங்க அதையும் மற்றவங்க கிட்டேருந்து திருடி தான் போட்டு அதை காசு சம்பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் சம்பளம் தரல இது மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ணணும் பணக்காரங்கன்னு ஒரு கெத்தை காட்டுற மாதிரி பண்ணவங்க அந்த வீடு சொந்த வீடு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஆதாரம் வந்து என்னென்னா பாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பாடலை எங்கள் டீம் ஆட்கள் தான் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம பிரச்சனைகள் பண்ணி கேஸ் கொடுத்துருன்ற அளவுக்குனா என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்
அரசியல் பேக்ரவுண்டில் இருக்காங்களான்னா 3 வருஷமாக வர முடியாதவங்களை நான் இங்கே வர வச்சேன். ஸோ எந்த பேக்ரவுண்ட்லையும் இல்லை, டோட்டலாக ஜீரோன்றேன் அவங்க. சரி, எங்களுக்காக நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ அப்புறம் கமெண்ட்டில் போட்டுருவாங்க நீ ஒரு நாள் ஆதாரத்தை நீ கேட்கல, எங்களுக்காக நீங்கள் வந்து இல்லை இப்படி கூட வச்சுக்கலாமே, நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க இது பண்ணுறீங்க, பட் ஆனால் காட்டுங்க பார்க்கலாம். பல ஆதாரங்கள் இருக்குது பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு அதை கேட்டால் பெருசு பெருசு என்ன விஷயம்னா, இப்ப இவங்க சூப்பர் மாடல் சொல்லி இந்த ஆடியோ வந்து எப்ப வந்துச்சு, நீங்க வந்து அதாவது இடமே இல்லாத இடத்துல அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறப்ப அவங்க உங்களை பார்த்து கேட்குற கேள்வி இல்லையா? அது இது வந்து சிஎஸ்கே சாங் பண்ணப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட ஃபுட்டேஜை நீங்க போடலைன்றதுக்கு என்னையே வந்து மிரட்டுறாங்க. ஒரு சேனல்ல இதே கொடுத்துருப்போம், ஒருமையில பேசியிருப்பாங்க, அதை திரும்ப திரும்ப நான் கொடுக்க வேண்டாம்னு பாக்குறேன், நல்ல சேனல்ல என் பேரை நான் அடிக்க வேண்டாம்னு பாக்குறேன். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இதுதான் கண்டினியூ பண்ணிருங்க. அந்த திருப்தி இல்லைன்றது எதுலயுமே திருப்தி அடையாத ஆளுன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வாய்ப்புகள் கொடுத்தவங்க எல்லாருக்கிட்டையும் தானாக சேர்ந்த கூட்டம் சூர்யா சார் இப்படி பண்ணிட்டாருனாங்க. வாய்ப்பு கொடுத்து பொழைச்சி போட்டோன்னு நம்ம பண்ணால் பெட்ரோல் ஊற்றி கொளித்து பண்ணி எடப்பாடி ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் ஆச்சு. அவங்க அம்மாவே வந்து யோசிக்கிறாங்கன்றல, இவங்க வந்து உங்களெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து இதை தான் பப்ளிசிட்டி பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னும் போது பெத்த அம்மாவே இப்படி பேசுகிற அளவுக்கு சில விஷயங்கள் ஆயிருக்குன்னா பிரச்சனைகள். ஒரு நிமிஷம், சென்னைக்கு வந்து தங்கறதுக்கு 2 நாள் டைம் கேட்டப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க வந்தாலே அவங்க போயிடுவாங்க. ஒரு இதுக்காக வராங்க, அவங்க யார் வராங்க, தங்கிக்க சொல்லுங்க, இங்க வர வேணாம்னு சொல்லுங்க. அதாவது 2 நாள் மட்டும் அங்க, ஐயோ வேண்டாங்க இந்த ரோல், அப்புறம் நான் இருக்க முடியாதுங்க இந்த ஊர்ல, வேற எங்கன்னா தங்கிக்க சொல்லுங்க, சேஃபா ரூபா கூட நான் அமுச்சு விட்டுறேன், எங்கன்னா தங்கிக்க சொல்லுங்க அவங்கள, இங்க நான் இங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி நான் இருக்க முடியாதுங்க இந்த ஊர்ல, அவங்க இல்ல நான் அவங்க இல்லன்னு சொல்லிட்டேன் போலீஸ் அவங்க கிட்ட எல்லாம், அவங்க இல்ல இங்க இல்ல, அவங்க கெரியர் பார்க்க போயிட்டாங்க, அவங்க எங்க ஒன்னால யார பத்தி ஒன்னா பேசிட்டு ஓடி போயிடுவாங்க, என்னையே தப்பு தப்பா பேசுதுங்க அது. ஒரு மகளிர் உங்க ஆடியோ நம்ம போடுறது தப்பு, ஏதோ ஆதாரத்தோட இருக்கட்டும்ன்றதுக்காக நான் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய விஷயங்கள் அவங்க அம்மாவை பத்தியும் தப்பா பேசிட்டாங்க. சாங் சொன்னேன் இல்லையா, இமேஜினா சாங் ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு போல, ஷூட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு போல. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து நான் உங்கள்ட்ட பேசுறேங்கிறது மட்டும் ஏன்னா மகேஷ சொல்லாதீங்க, ஏன்னா அவரோட கான்டாக்ட் இது, என்னோட கான்டாக்ட்ன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாம எங்க டீம் கூட வேலை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க. அந்த பாடல் இதுல வரும், லாங்கா இருக்கும் வீடியோ, மெயில் அனுப்பிருக்காங்க, இந்த பையன்தான் சாங், மெயில் அனுப்பின ஆதாரம் எல்லாமே இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இப்போ விட்டுடலாம், லாஸ்ட்டாக வந்து கடைசியில் ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வெளில வரும்போது திருந்தி வாழ்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்தாலும், இதை மாதிரி சில ஜென்மங்கள் சொல்லுவாங்கள்ல திருந்து வைத்திருந்த அந்த லிஸ்ட்டுக்கு திரும்ப இவங்க போயிடக்கூடாது. அதை எப்படி சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் திரும்ப வாழாட்டிட்டு அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆங்கிளில் தான் இது வரைக்கும் அவங்க மைண்ட் செட். நல்லது பண்ணாலும் கூட இருக்கிறவங்களையே சந்தேகப்படக்கூடிய ஒரு சந்தேக பிராணி தான், பாய் ஃப்ரெண்டே சந்தேகப்பட்டவங்க தானே. இதெல்லாம் வந்து அங்கே பேசும்போது பயங்கரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்னவா, அவங்க தான் எல்லாத்தையுமே ஓப்பனாக லைவ் போடுவாங்களே. ஓகே,
இந்த மாதிரி நிறைய திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸை பேசுகிறாங்க, நடிகர்களை பேசுகிறாங்க, இப்போ உங்களை திடீர்னு பேசுகிறாங்க, உதவி பண்ண வந்த உங்களையே வந்து பேசுகிறாங்க. இது வந்து எதனா எந்த மாதிரியான ஒரு மனநிலை? இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா, இது எது மாதிரி இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் அதை பண்ணணும். அரசாங்கம் இப்போ முறையாக செயல்படுத்திட்டு இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆகும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. விஜய் சார், சூர்யா சார் அவங்கள பற்றி பேசினாங்க, அவங்க கமல் சாரை பற்றி பேசினாங்க, ஆதாரம் கொடுக்குறேன்னாங்க, ஏன் கிட்டே பேசினாங்க, அடுத்து என்னை பற்றியும் நாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு இது பண்ணும்போது என்னை பற்றியே பேசினாங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த பெத்த அம்மாவையே அசிங்கமாக பேசுகிற விஷயங்கள், நீ இப்படி அப்படி சொத்தை எனக்கு கொடு அப்படின்னு பேசினது அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் போது அவங்க அம்மா வரைக்கும் நான் பேசுகிறேன், புரியுதா? இவங்களை கொண்டு வந்து ஒரு பெண்ணாக நான் கொண்டு வந்துட்டேன், அந்த பெண்ணை சேஃபான இடத்துல வைக்கணும். இவங்க கேரக்டர் ஏடாகூடமாக ஆகி எந்த பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு நான் என்கொயரியில் அடிபடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு நான் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி நான் பேசுகிறேன். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரெண்டு நாள் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா நான் தற்கொலை பண்ணி பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு ஜாதியை பற்றி பேசி அதனால தான் அவங்களுடைய அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து என்ன விஷயம் இருக்குது? ஏன்னா இப்போ நடிகர்களை பேசுறது அதுங்கிறது ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்காக அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்களும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க, இந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால. ஆனால் ஒரு கம்யூனிட்டியவோ ஒரு ஜாதியவோ ஒரு சாராரோ பேசுகிறப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம், ஒரு சமூக நீதிக்கு வந்து அது ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கும். அந்த சூழலை வந்து அந்த இடத்துல பேசுறதுக்கு அதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டோ அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அரசியலில் அவங்க வந்து பூஜ்யம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு சில விஷயங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு என்கிட்ட வந்துட்டாங்க. எதிரியாக சண்டை போட்டவங்க ஒரு குறிப்பிட்ட சூழலில் என்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஓகேவா, இது பேசினதெல்லாம் தப்புன்னு. இந்த ஜாதியை பற்றி அவங்க பேசுறதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இத்தனை நாள் இந்த ஜாதி இல்லையா, திடீர்னு முளைச்ச ஜாதியா இது இல்லையா? சர்பேட்டான்னு ஒரு படம் வந்தது, யார் டைரக்டர், ரஞ்சித் சார். ரஞ்சித் சார் அருமையாக ஒரு படம் கொடுத்தப்ப எந்த ஹேஷ்டாக்லையும் சர்பேட்டா அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்தது, அதை பற்றி என்ன போட்டாலும் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த சர்பேட்டால எதை பேச முடியும்? ஆர்யாவை பற்றி பேச முடியுமா? ஏற்கனவே ஆர்யா விஷயாவை பற்றிலாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பேசணும்னா அடிப்படையை நோண்டணும். அதுக்கு யார் காரணம்? ரஞ்சித் சார் தான் காரணம். ரஞ்சித் சாரை பற்றி நோண்டுனா இந்த படத்தை பற்றி அப்படியே இவங்க பக்கம் அந்த டேர்னிங் வரும்ன்ற விஷயத்துக்காக தான் பேசினாங்க. அது இவ்வளோ தூரம் பொறுமையாக என்ன பேசினாங்க நான் பொறுத்து போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பேசும்போது ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஜாதி விஷயங்களை பண்ணி திணிக்கிறாங்க தான் உள்ள, அதான் உண்மை. இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறவனே அந்த ஜாதியை மையப்படுத்தி தான் போராட்டம் பண்ணுறான்றது கூட தெரியாமல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயத்த சாதகமாக நல்லா பயன்படுத்திட்டு பண்ணலான்னு நினச்சவங்க அவங்க மூளை இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாங்க. மீரா மிதுன் அதை ஒருமையில் பேசி அதை கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த ஜாதிக்கான பெயரை பயன்படுத்தி யாருங்க யாருங்க ஜாதியில் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ஏன் வச்சதுங்க பேர்? தாழ்ந்த ஜாதி நீயே போட்டி போடுற, எங்கள் ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒதுக்கீடு கொடுன்னு சொல்கிற, திடீர்னு எந்த டாப்பிக்கோ பேசிட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்த ஜாதியை பற்றி பேசணும்னா. ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பேசும்போது சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து செம்ம கோபம் வரும். ஓகே, ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் டைமுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி.